புதிய கல்விக் கொள்கை பற்றிய ஒரு மாநாட்டிற்கு நான் வந்திருக்கிறேன். புதிய கல்விக் கொள்கை மிக சிறந்த ஒரு கல்விக் கொள்கை. இது எல்லா மாநிலங்களிலும் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னதை போல இது கல்வி அறையிலிருந்து உலக அரங்கிற்கு மாணவர்களை உயர்த்துவதற்கு. ஆனால் அதுவும் தமிழகத்தில் அரசியலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனை. எப்பொழுதுமே தமிழக மாணவர்கள் கல்வியிலும் சரி, நீட்டிலும் சரி, புதிய கல்விக் கொள்கையிலும் சரி, மாணவர்கள் சிறப்பாக செயலாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் வேறு எந்த மாநிலத்தையும் விட கல்வியில் அரசியல் தலையீடு தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது. இது மாற்றப்பட வேண்டும். அதனால் புதிய கல்விக் கொள்கையை முற்றிலுமாக நடைமுறைப்படுத்தி மாணவர்கள் பலன் பெறும்படி இந்த அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. ஏனென்றால் வேண்டாதவற்றில் தலையிட்டு வேண்டியவதை விட்டுவிடுகிறார்கள் என்பது தான். இன்றைக்கு நீட்டுக்கு கையெழுத்து வாங்குகிறாங்க. முதல் கையெழுத்து நாங்கள் வந்த உடனே போடுவோம்னாங்க, எனக்கு தெரியாமல் போச்சு. இந்த கையெழுத்து இயக்கத்தோட முதல் கையெழுத்து தான் அவங்க போடுவாங்கன்னு சொன்னாங்க போல இருக்குது. ஏனென்றால் முதல் கையெழுத்து போடணுன்றால் அதிகாரத்தில் வந்து முதல் கையெழுத்து போட்டால் அது நீக்கப்பட வேண்டும் என்ற அதிகாரம் இருந்தால் தான் முதல் கையெழுத்து போட முடியும். ஆனால் அதையும் பொய் சொல்லி வந்து இன்றைக்கி யார் யார்கிட்ட இல்லாமல் கையெழுத்து வாங்குறாங்க. நீட்டை பற்றி தெரியாதவர்கள், டாக்டர் ஆக வேண்டும்ன்ற விருப்பம் இல்லாதவர்கள், அவர்கள்ட்டெல்லாம் போய் நாங்கள் இத்தனை லட்சம் கையெழுத்து வாங்குகிறோம் என்பது லட்சியத்தோடு மாணவர்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் லட்சக்கணக்கில் வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது முட்டையை தூக்க ஆரம்பிக்கிறாங்க, செங்கலை தூக்க ஆரம்பித்திருக்கிறாங்க. இன்றைக்கி எய்ம்ஸ் வந்து நிர்வாக ரீதியாக இன்று நடைமுறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் போய் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்தில் போய் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் படித்து கொண்டு இருக்கிறார்களாக கல்வி அங்கே ஆரம்பமாகிவிட்டது. இதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கி தம்பி உதயநிதியிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி தான், முட்டையை தூக்கி காமிச்சிங்க, எனக்கு தெரியாமல் போச்சு, ஈரோடில் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய 1200 முட்டை அழுகி இருந்துதான். ஆக மொதல் உங்கள் பள்ளியில் குழந்தைங்களுக்கு கொடுக்குற முட்டை அழுகியிருக்கா அழுகாமல் இருக்கான்னு பார்த்து, ஆனால் அந்த அது அழுகினால அந்த குழந்தைங்களுக்கு அன்றைக்கி வந்து சத்துணவில் முட்டையே கொடுக்க முடியலையா, அது அதெல்லாம் பாருங்கப்பா. இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு, தேசிய அளவில் உள்ள ஒரு கொள்கை. குழந்தைகள் எல்லாம் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் சும்மா எல்லாவற்றிலையும் தலையிட்டு எல்லாவற்றிற்கும் மேலே இன்றைக்கி மனது வருத்தமாக இருப்பது தென்பகுதியில் நடந்த பட்டியலின மக்களுக்கு, ஒரு இளைஞர்களுக்கு ஏற்பட்ட கொடுமை. இது உத்தரப்பிரதேசத்துலேயோ எங்கேயோ நடந்திருந்தால் இன்றைக்கி முழுசாக பொங்கி 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 எல்லாம் எழுந்திருச்சிருப்பாங்க, எழுந்திருப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இன்றைக்கி அதிகமாக இந்த ஜாதிய வன்கொடுமைகள். இப்போ நம்ம கண்டதேவி கோயில் தேரோட்டம் நேற்று உயர்நீதிமன்றம் கடுமையாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் துணை இராணுவத்தை வச்சு நாங்கள் நடத்தவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக இந்துக்களின் நம்பிக்கையுடன் எது நடத்தப்பட வேண்டுமானாலும் அதற்கு ஒரு முட்டுக்கட்டை, உடனே கலவரம் என்ற ஒரு பெயர் முத்திரை குத்துவது, இதெல்லாம் விட்டுட்டு முதலில் தமிழகத்தில் சாதிய வன்கொடுமையை ஒழிக்க பாருங்கள். நீங்கள் இந்தியாவில் 13 மொழியில் பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல மக்களுக்கான மொழியில் பேசி முதல் முதலில் இந்த பட்டியலின மக்களுக்கான எதிரான வன்கொடுமைகள் முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து. வடகிழக்கு மாநிலங்களில் நடைபெறதை விட துப்பாக்கி சூடு நடைபெறதை விட இங்கே வந்து கம்மியாக தான் நடக்குது, சாதாரண சலசலப்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் சொன்னாங்க? இல்லை, திமுக சார்பிலே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, திமுக அதிகாரப்பூர்வமாக சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு தேரோட்டத்து எல்லாத்துக்குமே நீங்கள் இப்போ ஆர்எஸ்எஸோட ஊர்வலத்தை நடத்தக்கூடாது, நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொன்ன பிறகு நடத்தையே மறுக்கிறீங்க. அப்போ உங்களால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியலையா? உங்களால் ஒரு தேரோட்டம் நடைபெறுகிறது கிடையாது, ஒரு ஊர்வலம் நடைபெறுவதற்கு அனுமதி கிடையாது. அதெல்லாம் என்ன ஒரு வழியான நடவடிக்கைன்னு எனக்கு தெரியல. ஒரு அரசாங்கம் என்று இருந்ததுனால் எந்தெந்த வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் எப்படி நடத்தப்படுமோ அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு நீங்கள் நடத்த வேண்டும் என்பது தான். ஆக இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தாமல், நான் வந்து முதல்ல வந்து நான் தமிழ் மொழி தான், எனக்கு வேறு மொழியே வேணான்னு சொல்லி இன்றைக்கி அதே முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் என்னுடைய பேட்டி 13 மொழியில் ஒளிபரப்பாகுதுன்னு சொன்னால், ஆக வயிற்று பிழைப்பிற்காக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள வேணாம்னு சொல்கிறது, அரசியல் படிப்புக்காக எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கலாம். ஆக நாங்கள் இதைத்தான் சொல்கிறோம், பரவலாக வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் பொழுது இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது. யார் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதனால தமிழ் மொழி நிச்சயமாக பின்னடைவ போகுதில்லை. ஒரு தவறான கருத்தை நீங்கள் முன்னே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்மொழி என்றுமே வாழத்தான் செய்யும், மற்றவர்களை வாழையும் வைக்கும்.
அதனால் இப்போ உங்களுக்கு வேணும்னு ஹிந்தியில் பத்திரிகையில் வருது, 13 மொழியில் வருது. இதைத்தான் சொல்கிறோம், பரவலாக இந்திய ஒற்றுமை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று தான் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே இந்த விரிசல் காரணமாக வந்து மக்களுக்கான நலத்திட்டங்கள் வந்து நிறைய வந்து பாதிக்கப்படும். இல்லை, நான் இதற்கு நேர்க்கனே பதில் சொல்லிட்டேன். ஆளுநரும் முதலமைச்சரும் அமர்ந்து பேச வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தில் 167வது பிரிவு என்ன சொல்கிறது என்றால், எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ மாநில நிகழ்வுகள், மாநிலத்தில் உள்ள பிரச்சனையை அடிக்கடி ஆளுநரிடம் சென்று விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு பிரிவும் இருக்கிறது. ஆனால் எப்படி அந்த நட்புணர்வோடு கூடிய ஒரு அணுகுமுறையை இங்கே தமிழக அரசு மேற்கொள்கிறதா என்றால் இல்லை. ஏன் ஒரு விருந்துக்கு கூப்பிட்டால் கூட புறக்கணிக்கிறதுன்னு என்ன, வந்து பேசி அது மாதிரி நேரங்களெல்லாம் வந்து பேச முடியும். இப்போ புதுச்சேரியில் கூட நாங்கள் வந்து காங்கிரஸ் வரமாட்டோம், திமுக வரமாட்டோம்னு சொல்கிறது நல்ல பழக்கம் இல்லை. நாம் அரசியலை தாண்டி இதை போல் விருந்துகளில் தான் நாம் பேச முடியும், உட்கார்ந்து அளவலாக முடியும். ஆக அது மாதிரி ஒரு அரசியலையும் தாண்டி சிலதை சிந்திக்க வேண்டும் என்பது தான். இப்போ இந்த மதுரையில் இந்த இரண்டு பேருக்கும் இருக்கிற பிரச்சனைனால பல்கலைக்கழகங்க பட்டமளிப்பு விழாவிலிருந்து எல்லாமே செய்தியாகி கொண்டு இருக்கிறது. அதனால் அரசாங்கம் எப்பொழுதுமே ஆளுநரை மட்டும் கை காட்டுவதை விட்டுவிட்டு நாம் எல்லாரும் இணைந்து பேசி அமர்ந்து உட்கார்ந்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. இல்லை, அதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ நிறையா இருக்குது, பதில் சொல்லிட்டு அவர் சொல்கிறேன். இல்லை, ஒன்றே ஒன்று நான் கேட்குறேன். இன்றைக்கி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இலங்கைக்கு போயிருக்காங்க. மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் பலமுறை இலங்கைக்கு போயிட்டு வந்துட்டார். இன்றைக்கி இலங்கை பிரதமரே என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டதற்கு பாரத தேசத்திலிருந்து வந்து உதவி காரணம் என்று சொல்கிறார்கள். ஆக தமிழக மீனவர்களை நிச்சயமாக பாதுகாக்கப்படும் என்று ஜெய்சங்கர் அவர்கள் ஏன்டே சொல்லியிருக்கார். நானும் பலமுறை கடிதம் எழுதியிருக்கிறேன். ஆனால் இதற்கு முன்னால் இவர்கள் ஆட்சி செய்திருந்த காலத்தில் தமிழர்களின் அங்கே படுகொலை நடந்து கொண்டிருந்தது. எத்தனை அமைச்சர்கள் மத்தியிலிருந்து அங்கே போனாங்க. இன்னைக்கு இவ்வளோ சொல்கிறீங்க, நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப பயல் பலனடைவோம்னு சொல்கிறீங்க. ஒரு காவிரி நீரை நட்புறமுடோர் பெற்றுத்தர முடியவில்லை. இன்றைக்கி எந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கீங்களோ அவங்க மத்தியில் இருக்கும்போது தான் இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். எத்தனை அமைச்சர்கள் அனுப்பி பார்த்தீங்க, இங்கே உள்ளவர்கள் எத்தனை நாள் போய் டெல்லியில் போய் அங்கே தமிழர்கள் கொல்லப்படுவதை நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். ஆக நீங்கள் ஆட்சிக்கு வந்தப்புறம் எதையுமே நீங்கள் செய்யலை, ஆட்சிக்கு முன்னால் இருக்கும்போது நாங்கள் எல்லாம் செய்வோம்னு சொல்லி கொண்டிருந்தீர்கள் என்பதுதான் எனது கருத்து.